இன்று செய்யும் சின்ன சின்ன முயற்சிகள் நாளை மாறும் வெற்றியின் ஆணிவேர்கள். வருங்கால அரசு அதிகாரிகள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். விஸ்டம் அகாடமிக்கு அன்புடன் வரவேற்கிறோம். தினமணி, இந்து தமிழ் திசை, த ஹிந்து, பிஐபி, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா போன்ற வலைதளங்கள்ல இருந்து உங்களுக்கு தேவையான தகவல்களை சேகரிச்சு நடப்பு நிகழ்வுகளா கொடுத்துட்டு இருக்கோம். இன்றைய நடப்பு நிகழ்வுகள் 20/8/2022. இந்திய அளவில் பார்க்கலாம். உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட குரங்கு அம்மை பரிசோதனை கருவி டிரான்சிசியா பயோமெடிக்கல்ஸ் நிறுவனம் விசாகப்பட்டினத்துல வெளியிட்டிருக்கு. மின்சாரத்தை விற்பதற்கும் கொள்முதல் செய்வதற்கும் மத்திய மின் சந்தையை நிறுவி அதை நிர்வகிப்பதற்காக பவர் சிஸ்டம் ஆபரேஷன் கார்பரேஷன் என்னும் பொதுத்துறை நிறுவனத்தை ஏற்படுத்தியிருக்காங்க. இது ஆரம்பிக்கப்பட்ட ஆண்டு 2009. இதனோட தலைமையகம் நியூ டெல்லியில இருக்கு. தற்போதைய தலைவர் மிஸ்டர் எஸ் ஆர் நரசிம்மன். மகாராஷ்டிரால கிருஷ்ண ஜெயந்தியை முன்னிட்டு தஹி கண்டி என்கிற உரியிட திருவிழா நடந்திருக்கு. நகரங்கள்ல காற்றின் தரம் மற்றும் சுகாதார அறிக்கையை வெளியிட்டது அமெரிக்காவின் ஹெல்த் எஃபெக்ட்ஸ் நிறுவனம். மிகவும் மாசுபட்ட நகரங்கள்ல முதலிடத்துல டெல்லியும் இரண்டாம் இடத்துல கொல்கத்தாவும் இருக்கு. மந்தன் தளம் ஆராய்ச்சி மற்றும் ஒத்துழைப்பை அளவிடுவதற்கும் இந்தியாவின் அறிவியல் பணிகள் யூஎன் எஸ்டிஜிகளை அடைவதற்கும் இந்தியாவின் பிரத்யேக தளமா இருக்கு. இதை வெளியிட்டவர் இந்திய அரசின் முதன்மை அறிவியல் ஆலோசகர் அஜய் ஷூட். பாலன் 1000 செயலியை மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் மும்பையில அறிமுகப்படுத்தியிருக்கு. இது முதல் 2 ஆண்டுகள்ல குழந்தைகளோட வளர்ச்சியில கவனம் செலுத்துது. மாநிலத்தில் உள்ள ஒவ்வொரு வீட்டிலும் குழாய் நீர் இணைக்கப்பட்டு ஹர்கர் ஜெல் சான்றிதழ் பெற்ற முதல் மாநிலமா கோவா இருக்கு. தனிநபர் நுகர்வு ஒரு நாளைக்கு 55 லிட்டர் தண்ணீர் ஆகும். அருணாச்சல பிரதேசம் வானிலிருந்து மருந்து என்ற ட்ரோன் சேவையை அறிமுகப்படுத்தியிருக்காங்க. ரஷ்ய ராணுவ பயிற்சி போஸ்டாக் 2022ல இந்திய ராணுவ வீரர்கள் பயிற்சிக்காக செல்கின்றார்கள். கடந்த ஆண்டு ரஷ்யாவில் நடைபெற்ற ஐபட் 2021 என்ற ராணுவ பயிற்சியிலும் இந்தியா பங்கேற்றது. தமிழ்நாடு அளவில் பார்க்கலாம். மதுரை எய்ம்ஸ் மருத்துவக் கல்லூரி மொத்த திட்ட மதிப்பீட்டில் 82% ஜப்பானை சேர்ந்த ஜைகா நிறுவனம் கடனா தர இருக்கு. மீதமுள்ள 18% நிதியை மத்திய அரசு வழங்கியிருக்காங்க. யுனைடெட் ட்ரேட் போர்ஸ் இந்தியா லிமிடெட் நிறுவனம் மதுரையில அக்ரிடெக் 2022 என்னும் விவசாய கண்காட்சி தொடங்கியிருக்காங்க. ஆண்டுக்கு 16 கோடி முதல் 30 கோடி லிட்டர் மழைநீரை சேமிக்கும் 2050 உறைக்கிணறுகள் திண்டுக்கல் மாவட்டத்தில் அமைக்கப்பட்டிருக்கு. இதற்காக எலைட் வேர்ல்ட் ரெக்கார்டர்ஸ், ஏசியன் ரெக்கார்டர்ஸ் அகாடமி, இந்தியா ரெக்கார்டர்ஸ் அகாடமி, தமிழன் புக் ஆஃப் ரெக்கார்டர்ஸ் நிறுவனங்கள் சார்பில் உலக சாதனைக்கான சான்றிதழும் அளிக்கப்பட்டிருக்கு. இந்தியால 195 பொருட்களுக்கும் தமிழகத்துல 45 பொருட்களுக்கும் புவிசார் குறியீடு வழங்கப்பட்டிருக்கு. தற்போது தஞ்சை மாப்பிள்ளை சம்பா அரிசிக்கு புவிசார் குறியீடு பெற பரிந்துரைக்கப்பட்டிருக்கு. பொருளாதாரம் 2030 ஆண்டுக்குள்ள தமிழகத்தினோட பொருளாதாரம் $1 trillion பெற இலக்கு நிர்ணயிக்கப்பட்டிருக்கு. விவசாய தொழிலாளர்களுக்கான பணவீக்க மதிப்பு நாட்டிலேயே அதிகபட்சமா தமிழகத்துல 1300 புள்ளிகளா இருந்தது. ஹிமாச்சல் பிரதேசம் குறைந்தபட்சமாக 890 புள்ளிகளா இருந்துச்சு. ஊரக தொழிலாளர்களுக்கான பணவீக்க மதிப்புல தமிழ்நாடு 1200 பெற்று முதலிடத்திலும், ஹிமாச்சல் 942 பெற்று கடைசி இடத்திலும் இருக்காங்க. விளையாட்டு ஐரோப்பிய கால்பந்தில் மகளிர் சாம்பியன்ஸ் லீக் போட்டியில விளையாடும் முதல் இந்திய வீராங்கனை மணிஷா கல்யாண். கர்நாடகத்தில் நடைபெறும் 4வது இந்திய ஓபன் தேசிய பாரா தடகளம் சாம்பியன் போட்டி ஈட்டி எறிதல்ல யோகேஷ் கதுன்யா 68.62 மீட்டர் எறிந்து புதிய உலக சாதனை படைச்சிருக்காங்க. கடந்த ஆண்டு டோக்கியோ பாரா ஒலிம்பிக் போட்டியில 68.55 மீட்டர் தூரம் எறிந்ததே உலக சாதனையா இருந்தது குறிப்பிடத்தக்கது. இன்றைய முக்கிய தினம் உலக கொசு தினம். தேர்வில் எதிர்பார்க்கப்படும் கேள்விகள். மருத்துவம் படிப்பதற்கு சமஸ்கிருதம் தேவையில்லை என சட்டம் கொண்டிருந்தவங்க யாரு? மகாராஷ்டிராவில் உரியடி விழா எவ்வாறு அழைக்கப்படுகிறது? குரங்கு அமை பரிசோதனை கருவியை தயாரித்த நிறுவனம் எது? தமிழகத்துல தற்போது எந்த பொருளுக்கு புவிசார் குறியீட்டுக்கு பரிந்துரைக்கப்பட்டிருக்கு? விவசாய தொழிலாளர்களுக்கான பணவீக்க மதிப்பு முதல் மற்றும் கடைசி இடங்களை பெற்ற மாநிலங்கள் எவை? உலக கொசு தினம் எப்போது அனுசரிக்கப்படுகிறது? நேற்றைய கேள்விகளுக்கான விடைகள். இந்தியாவின் முதல் மின்சார 2 அடுக்கு பேருந்து எங்கு அறிமுகப்படுத்தப்பட்டுச்சு? மும்பை.
2022 ஆண்டுக்கான பாரா ஒலிம்பிக் உலக கோப்பை துப்பாக்கி சுடுதல் கலப்பு போட்டியில முதல்ல தங்கம் வென்ற இந்தியர் யார்? ராகுல் ஜாக்கர். ஆகஸ்ட் 19 என்ன தினமாக அனுசரிக்கப்படுகிறது? உலக புகைப்பட தினம் மற்றும் உலக மனிதாபிமான தினம். ஐநா சபையின் இணையதள ஆட்சி மன்ற குழுவில் உறுப்பினராக நியமிக்கப்பட்டவங்க யாரு? அல்கேஷ் குமார். இந்தியா 23வது சர்வதேச கடல் உணவு கண்காட்சியை எங்க நடத்த திட்டமிட்டிருக்கு? கொல்கத்தா. இந்த கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோ உங்களுக்கு PDF-ஆ வேணும்னா எங்களோட டெலிகிராம் குரூப் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம், நீங்க அந்த லிங்கை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். இது போன்ற மென்மேலும் தகவல்களுக்கு விஸ்டம் அகாடமியை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.